யூடியூப் சொந்தமான அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கமல்ஹாசன் அவர் நடிப்பில் வந்து ரிலீஸ் ஆன நம்முடைய விக்ரம் திரைப்படத்தில் முதல் நாள் வசதி தான் எவ்வளோ அப்படி பார்க்க போகிறோம். நேற்று சரியாக பார்த்தீங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி உலகம் முழுவதும் நம்முடைய விக்ரம் படம் ரிலீஸ் செஞ்சாங்க. இந்த படத்தோட ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ அதிகமாக வந்தனால பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வசதி வந்து எவ்வளோ கோடி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உண்டாயிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த வசதி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வந்து 150 கோடி செலவில் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேட்டர் உரிமையாளருக்கு எத்தனை கோடியில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 கோடி கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா வந்து இந்த படம் வந்து ஒரு வெற்றி படம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்து ரிச்சுபல் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய இருந்துச்சு. இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய செய்யப்பட்டது. அதனால் இந்த படத்தோட ஒரு நாள் வசதி சாதனை எவ்வளோ கோடி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் வந்து நம்முடைய விக்ரம் படம் எந்த அளவுக்கு வசூல் புரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தோட முதல் நாள் வசதி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 29 கோடி வசூல் புரிஞ்சிருக்கு அப்படி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில் பார்த்திங்கன்னா 3 கோடி மற்றும் நம்முடைய கர்நாடக மாநிலத்தில் 5 கோடி அளவில் வந்து வசதி புரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 7 கோடி ரூபாய் வந்து வசதி புரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய வடநாடுகள் பார்த்திங்கன்னா வட மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய 1,25,00,000 பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய விக்ரம் படத்தோட முதல் நாள் வசதி அமைஞ்சிருக்கு சொல்லலாம். ஓவராலாக இந்தியா ஃபுல்லாக நம்முடைய விக்ரம் படத்தோட வசதி எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து 45 கோடி ரூபாய் வந்து வசதி புரிஞ்சிருக்கு. இந்த 45 கோடி ரூபாய் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துக்கு வந்து குறைவு அப்படி சொல்லப்படுது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா வந்து ரசிகர்கள் கூட்டம் வந்து குறைவாக இருந்துச்சு. இந்த படத்தோட ஃபீட்பேக் அதாவது பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு சரி மக்களோட கூட்டம் சரி அதிகமாக வந்துகிட்டே தான் இருக்குது. அதனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா வந்து அதிக வசதி புரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொல்லப்படுது. ஒருவேளை இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 200-300 கோடி வசதி புரிஞ்சாவே இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் படமாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியா மட்டும் இல்லாமல் வட நாடுகளிலையும் நம்முடைய விக்ரம் திரைப்படம் வந்து எவ்வளோ கோடி வசதி ஏற்பட்டுருக்கு பார்த்தீங்கன்னா 20 கோடி சுமாராக வசதி ஏற்பட்டுருக்கு அப்படி சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரு நாள் வசூல் சாதனை பார்த்தீங்கன்னா வந்து 65 கோடிக்கு மேலே நம்முடைய விக்ரம் படம் வந்து வசதி புரிஞ்சிருக்கு. இன்றைக்கி நிலவரத்தைப்படி பார்த்தீங்கன்னா வந்து 65 கோடி ரூபாய் வசதி வந்து குறைவு சொல்லப்படுது. ஆனால் வந்து அடுத்தடுத்த நாட்களில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படம் வந்து 100 கோடி 200 கோடி தாண்டதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லப்படுது. ஏகப்பட்ட திரையரங்கில் பார்த்தீங்கன்னா வந்து அனைத்து காட்சிகளும் பார்த்தீங்கன்னா வந்து ஹவுஸ் ஃபுல்லாக இருக்குது. நம்முடைய விக்ரம் படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து 65 கோடி வசதி புரிஞ்சிருக்கு முதல் நாள் வசதி சாதனையில். ஒரு படத்தை வந்து எவ்வளோ வசூல் கோடி சொல்லப்படுது அதுக்கப்புறம் நம்ம வந்து கம்பேரிஷன் பண்ணுவோம். அதாவது நம்முடைய தமிழ்நாடு ரிலீஸ் ஆகப்பட்ட விஜய் மற்றும் அஜித் படங்களோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் நடித்த படமான பீஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வந்து 90 கோடி வசதி புரிஞ்சிச்சு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய வலியம் படத்தோட அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து முதல் நாள் வசதி சாதனை பார்த்தீங்கன்னா 55 கோடி வசதி ஏற்பட்டது. நம்முடைய விக்ரம் படம் பார்த்தீங்கன்னா 65 கோடி வந்து வசதிப்படுது. இதனால் பார்த்தீங்கன்னா வந்து முதல் இடத்துல நம்ம தளபதி விஜய் அவருடைய பீஸ்ட் படமும், இரண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய விக்ரம் படம் தான் இருக்குது, மூன்றாவது இடத்துல நம்முடைய அஜித் அவர்கள் நடித்த படமான வலியன் படமும் இருக்குது. இதில் முதல் நாள் வந்து ஓவராலாக நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அதாவது உலகம் முழுவதும் எத்தனை கோடி சொல்லியிருக்கோம். இதே ஃபஸ்ட் டே கலெக்ஷன் அதாவது நம்முடைய இந்தியா முழுக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய பீஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா வந்து 36 கோடி கடந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வலியம் படம் பார்த்தீங்கன்னா வந்து 28 கோடி தான் கடந்துருந்துச்சு. நம்முடைய விக்ரம் படம் பார்த்தீங்கன்னா வந்து 29 கோடிக்கு மேலே கடந்திருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா வந்து விக்ரம் படம் வந்து பீஸ்ட்டு படாவது இல்லாட்டியும் அதாவது அதோடய கலெக்ஷன் இல்லாட்டியும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அவ்வளோ அந்த படத்தோட சம்பாதிச்ச அந்த அவ்வளோ கோடியை வந்து இந்த படம் வந்து பீட் பண்ணும் அப்படி சொல்லப்படுது. இந்த படம் வந்து ஒரு பார்ட் 3 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் இந்த படம் வந்து நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஏன்னா வந்து நம்ம இந்த படத்துக்கு ரிவ்யூ ஃபுல்லாக கொடுத்துருக்கோம், பாசிட்டிவாக கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வந்து குறைவாக இருக்குது, 65 கோடி வந்து குறைவாக தான் இருக்குது. அடுத்த நாட்களில் இந்த படத்தோட வசதி வந்து பிரம்மாண்டவர்களில் பேசப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே விஷயத்தோட இந்த வீடியோ முடிச்சுலாம் நினைக்கிறேன். நம்மளுடைய விக்ரம் படத்தில் முதல் நாள் வசதி தான் எவ்வளோ ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கோம். இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம நம்மளுடைய பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.